வணக்கம் பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் எஸ் வெஜிடேரியன் வாரம்னு தாராளமா சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் பார்த்த ரெசிபிஸ் வெஜிடேரியன் தான் அப்படிங்கறதுனால சோ இன்னைக்கு அந்த ஸ்பெஷலான ரெசிபி என்ன வாங்க டாலிங்க இன்வைட் பண்ணலாம் வணக்கம் வாங்க ஹலோ வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி சொல்லுங்க என் பேர் உமையால் காயத்ரி ஓகே ஹவுஸ் வைஃப் தான் சென்னையா வெளியூரா இப்போதைக்கு சென்னையில தான் இருக்கோம் ஓகே வெளிநாட்டு வாழ்க்கையும் கொஞ்ச நாள் இருந்தது அதுவும் ஒரு அனுபவமா இருந்தது எவ்வளவு நாள் இருந்தீங்க ஈஜிப்ட்ல ஒரு 3 இயர்ஸ் கிட்ட இருந்தோம் ஓகே சோ ஓகே நாட் பேட் அப்படியே அப்படியே சுத்திட்டே இருக்கிறது நமக்கு ஒரு ஜாலியான ஃபீல் கொடுக்கும் புதுசா ஒரு இடத்தை பார்த்தா நல்லா இருக்கு இல்லையா ஆமா ஓகே சோ ஈஜிப்ட்ல என்ன ஃபேமஸ் ஆஃப் கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு அது எல்லா படங்களையும் நம்ம அதிகமா பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் டைப்ல என்னெல்லாம் கிடைக்கும் ஈஜிப்ட்ல ஷாப்பிங்ல வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் கல் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் ஓகே அதுக்குன்னே வந்து ஒரு இடம் இருக்கு அங்க வந்து ஃபுல்லா இந்த மாதிரி மணி மாலைகள் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க ஓகே சோ நிறைய பேர் வந்து அது வாங்கி ஜுவல்லரிஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க எல்லாரும் அப்புறம் ஆஸ் ஃபார் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபேமஸோட ரெண்டாவது இது வந்து அங்கதான் இருக்கு ஓகே அதை நம்ம பாத்துட்டு மட்டும் வரலாம் வாங்க முடியாது சின்ன சின்ன ஐட்டம் வேணா வாங்கிக்கலாம் ஓகே அது ரொம்ப நல்லா இருக்கு பியூரா இருக்கும் நம்ம வந்து இங்க ஸ்படிகம் சொல்றோம் அதான் கிறிஸ்டல்ங்கிறது அங்க நல்லா பியூரா நிறைய வெரைட்டிஸா நம்ம ஷோ பீஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அது ஹார்ட்டுக்கு அப்புறம் எலும்பு இது வந்து கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் நிறைய இருக்கு நார் சத்தும் நிறைய இருக்கு அதனால எலும்புக்கு இதயம் அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ப்ரெஷருக்கு அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது நீங்க சாப்பிட்டீங்கன்னா சருமம் வந்து ரொம்ப பொலிவா இருக்கும் அது வேற ஒண்ணு இன்னொன்னு ஈஸியா சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் உடனே டேஸ்டா இருக்கும் ஓகே டன் முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் நினைக்கிறேன் ஆனா இது வந்து எண்ணெயில போட்டு நம்ம வறுக்காம இருந்தாதான் இதோட சத்து வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும் அதனாலதான் நம்ம இன்னைக்கு லைட்டா கரெக்ட் பண்ண போறோம் ஏன்னா சைனீஸ்ல முக்காவாசி பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்காலி இந்த இப்படி இருக்குல்ல இதுதான் கொடுப்பாங்க நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவங்க அதை ஓவரா குக் பண்ணி நான் ரொம்ப பார்த்ததே கிடையாது நமக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் வேணும் காரம் மசாலா எல்லாம் போட்டு அதை ஒரு வழி ஆக்கிருவோம் அதனால இது அப்படி பண்ணா நல்லா இருக்கும் இது சாம்பார் ரசம் நம்ம மத்தியானம் பொரியலாவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே என்னென்ன சொல்லிருங்க இது வந்து ஒரு ஸ்மால் ப்ரோக்கலி வந்து நம்ம எடுத்து இது மாதிரி கட் பண்ணி தண்ணி வந்து அடுப்புல வச்சு சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ப்ரோக்கலியை போடணும் அந்த மாதிரி நம்ம போட்டு சால்ட் போட்டு ஒரு 7 நிமிஷம் வந்து நம்ம இது வேக வச்சு இப்ப எடுத்து வச்சிருக்கோம் இந்த 7 நிமிஷம்ங்கறத கரெக்ட்டா நம்ம பாத்துக்கணும் இல்லையா இல்ல ஒரு 6-7 நிமிஷம்னா இது வந்து ரொம்ப குக்க ஆனா குழஞ்சிரும் ஓகே இல்லனா இது இதுனா கரெக்ட்டா சாப்பிடுறதுக்கு நமக்கு பல்ல வந்து கடிபடுற மாதிரி இருக்கும் சூப்பர் ஒரு 2-3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கோம் ஓகே ஒரு 10-12 முந்திரி பருப்பு ஒரு 15 பூண்டு வந்து நறுக்கி வச்சிருக்கோம் ஓகே இது வந்து கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் வெண்ணெய் வெல்லம் கொஞ்சம் வேணும் கார்ன்ஃபிளவர் மாவு தேவையான அளவு உப்பு நமக்கு வேணும் ஓகே ஸோ எல்லாத்தையுமே நம்ம சொல்லியாச்சு இதை எப்படி குக் பண்றது அப்படிங்கறத பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் என்ன டலிங் பண்ண போறோம் நம்ம வந்து கடாய் வச்சுட்டு வச்சிடலாமா
வெண்ணெய் வந்து போடுறேன். இந்த வெண்ணெயோட கொஞ்சம் வேணும்னா எண்ணெயும் விட்டுக்கலாம். வெண்ணெயிலே பண்ணா இன்னும் நமக்கு நல்லா டேஸ்ட். கொஞ்சம் இந்த அளவுக்கு வெண்ணெய் வாங்கலாம் டார்லிங், எல்லாரும் வாங்குவாங்க, இன்னொன்னு எல்லாரும் சாப்பிடவும் செய்யலாம் இந்த அளவுக்கு எண்ணெய். ஓகே, அடுத்த இன்கிரிடியன்ட் வந்து முந்திரி பருப்பு வந்து போடுறோம். ஓகே, இது எங்க இருந்து புடிச்ச ரெசிபி டார்லிங்? இது ஈஜிப்டா? இல்ல, ஈஜிப்ட்ல தான் இது வந்து நிறைய கிடைக்கும். நல்லா பச்சை பச்சையா பெரிய பெரிய சைஸா இருக்கும். ஓகே, சரி, உடம்புக்கு நல்லது, அதனால பாக்கும்போதெல்லாம் இருக்கு, சரி நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், நமக்கு வெறுமனா அவிச்சு சாப்பிட்டா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அங்க டைம் பாஸ் பரவாயில்லனா அவங்க வெஜிடேரியன்ஸ்லாம் இந்த மாதிரி கூட சாப்பிடுறாங்களா இல்ல நான்வெஜ் ஏதாவது சேர்த்துப்பாங்களா? அங்க வந்து நிறைய நான்வெஜ் எல்லாருமே செய்வாங்க. நமக்கு வேணுங்கிற மாதிரி நான் வந்து, ஆனா இதுல நான்வெஜ் சேர்த்துதான் அங்க பண்ணுவாங்களோ? அவங்க நான்வெஜ் எல்லாத்துலயுமே நான்வெஜ் தான் இருப்பாங்க. ஹோட்டல் வந்து தனியா நமக்கு வெஜிடேரியன் தான் கிடைக்காதாங்க, ஒன்லி பீஸா அந்த மாதிரிதான் சாப்பிட முடியும். ஓகே ஓகே, அது கார்லிக் பிரெட் தான். வெளியே போனா நம்மளே எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போனோம். பெட்ராமா, நீங்க வெஜிடேரியனா? பியூர் வெஜிடேரியன் தான். இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஓகே, சோ எல்லாமே நான்வெஜா இருக்கும் போது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஓகே, நம்மளே ஃபுல்லா பண்ணியே ஆகணும். ஆமா, சில ஊர் போகும்போது அது ரொம்ப கஷ்டம் தான். ஆமா, கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு நான்வெஜே பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் தான் அப்படிம்பாங்க. நமக்கு தான் அதுவும் இது வெஜிடேரியன், எனக்கு நான்வெஜ் வேணாயா அப்படின்னு அவங்க, திஸ் இஸ் நார்மல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஃபுல்லா அதான் கடையில நம்ம மார்க்கெட் போனா கூட நிறைய மாடு தான் இங்க நிறைய சாப்பிடுறாங்க. சோ உரிச்சு உரிச்சு நீளமா பெருசா இருக்கிறத பார்த்தாவே கொஞ்சம் பயமா இருக்கும். கார்லிக் இப்பதான் நல்லா கிரேட் வதங்குது. ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து வெல்லம், டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன். ஓகே, சோயா சாஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் போதும். ஓகே, இந்த கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஓகே, ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகே, பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். நம்ம ப்ராக்கோலிக்கு வந்து உப்பு போட்டே வேக வச்சிருக்கோம், அதனால இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடுறோம். லேசா தண்ணி விட்டு நம்ம வந்து கொஞ்சம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இத வந்து இதுல சேர்த்துறோம். அதப்பா, இது ஒரு டிஃபரெண்டான ஒரு வாசனையா இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்ச நேரம் தான் இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி பிரேக் போலாம் மக்களே. பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இன்னைக்கு உமையால் காயத்ரி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நாங்க செஞ்சுட்டு இருக்கிறது சால்ட் அண்ட் ப்ரோக்கோலி. ஓகே, சோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு, ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன கூட கம்மியா போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்துட்டு ஒருவேளை பத்தலாத பட்சத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சில அங்க இன்கிரீடியன்ஸ் அந்த சாசஸ் ஆட் பண்ணோம்ல, அதை மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுவோமா? சோ டேஸ்ட் பண்ணிட்டு
ஓகே இந்த 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 ப்ரோக்கோலிக்கு வந்து இது பத்தல அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் நம்ம அதை எடுத்துக்க போறோம். நம்ம வந்து சோயா சாஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம், கொஞ்சம் சில்லி பவுடர், ஓகே பெப்பர் பவுடர், ஓகே கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் வந்து வெல்லம் வந்து நான் சேர்த்திருக்கேன். ஓகே அது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம ஆட் பண்ணி சூடு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணோம். இல்ல சூடு வைக்கலாமா? சூடு வைக்கணும். வைக்கலாம். ஓகே. சோ அந்த வைக்கிறதும் பாத்தீங்கன்னா சிம்ல தான் வைக்கணும் இல்லடா? ஆமா சிம்ல வச்சாதான் அது வந்து கொஞ்சம் நல்லா இதாகும். ஓகே. இதெல்லாம் நம்ம ஊர் மசாலா மாதிரி தான், கூட குறைச்சலா இருக்கு பாஸ், இருங்க பாஸ் கொஞ்சம் ஆட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம். இல்ல அந்த பூவுக்கு தகுந்த மாதிரி இதாகிரும். ஓகே. சோ இது மாதிரி நீங்க அங்க எடுத்த அந்த ரெசிபீஸ நமக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிற விஷயங்கள் வேற என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, அது மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்க? ஏன்னா அங்க நமக்கு இப்போ நார்மல் ஊர்ல கிடைக்கிற மாதிரி ஈஜிப்ட்ல எல்லா இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்குதா முதல்ல? இல்ல இல்ல, உளுந்தெல்லாம் கிடைக்காது. ஆனா கிடைக்காது, தோசைலாம் சாப்பிட முடியாது. அப்போ உளுந்து இப்ப இந்தியன் கடை வந்து இருக்கு சில இடத்துல, நாங்க இருந்தது வந்து இந்த போர்ட் சைட்ல இருந்தோம், நம்ம இருந்த இடத்துல அதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அந்த ஆப்ஷனும் கம்மி. ஓகே, ஊர்ல இருந்து போகும்போதே அதை வந்து எடுத்துட்டு போயிருவோம். எவ்வளவு கிலோவா எடுத்துட்டு போவீங்க? இல்ல அங்க இட்லி தோசை சாப்பிடறதே வந்து ரொம்ப மறந்து போயிடுச்சு. எப்பயாவது தான் பண்ணுவோம். அங்க கூட இருந்தவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து நம்ம ஒயிட் பீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரெட் பீன்ஸ் மாதிரியே ஒயிட் பீன்ஸ் இருக்கு, அந்த ஒயிட் பீன்ஸ வந்து உளுந்துக்கு பதிலா அதை நாங்க ஊற போட்டு அரிசியோட சேர்த்து இந்த உளுந்தையும் போட்டு ஆட்டி தோசை இட்லி கொஞ்சம் பரவாயில்லாம வரும். அத வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணுவோம். ஆத்தென்டிக்கான அந்த டேஸ்ட் இல்லனாலும் அது மாதிரி தோசை மாதிரி இருக்கும். ஓகே. அங்க வந்து பாயில் ரைஸ் வந்து கிடைக்கும், ஆனா அந்த பாயில் ரைஸ் வந்து நமக்கு நம்மளோட இட்லி ரைஸ் மாதிரி இருக்காது. ஓகே. அங்க வந்து நைல் நதி ஓரம் தானே, அதனால நல்ல கொத்தமல்லி புதினாலாம் இட்லி தோசைக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட முதன்மையான ரெசிபியே இட்லி தோசை தான் இல்ல, அதுவே இல்லனா என்ன பண்ண முடியும்? அங்க கடையில கிடைக்கும் நமக்கு, சில சமயம் வரும் சில சமயம் வராது, அதை பொறுத்து. இல்ல விலை வந்து ரொம்ப கூட இருக்கும் நமக்கு. ஓகே, கரெக்ட் தான். ஏன்னா நான் இதே மாதிரி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போதான் வந்து மிடில் ஈஸ்ட் போய் இறங்கிட்டு அங்கே ஒரு ஆர்கனைசர் சொன்னார், இந்த ஊருக்கு வந்த புதுசுல நான் எல்லாமே சாப்பிட்டுட்டேன், ஆனா நம்ம ஊர் ஸ்வீட் பீடா எங்களுக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு. இங்க அங்க வந்து ஒரு 2-3 months கழிச்சு அந்த ஸ்வீட் பீடாக்காக டோட்டல் நான் துபாயே நான் சுத்துறேன், ஆனா அந்த ஸ்வீட் பீடா எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதுக்காக அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறது, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சாப்பிட முடியல, சாப்பிட கிடைக்கலங்கிறப்ப அது ஒரு பெரிய குறையாதான் இருக்கும்ல. சோ அது மாதிரி நீங்க மிஸ் பண்ணது தோசை இட்லி தானா? தோசை இட்லி, அப்புறம் ரைஸும் அது மாதிரி அங்க போய் தான் வந்து டெய்லியே பாஸ்மதி ரைஸ் வந்து சாப்பிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி பிரியாணி தான் டெய்லி தாங்க. டெய்லி ஃபர்ஸ்ட் போனப்ப அந்த ரைஸ் வந்து நம்ம சாதம் குழம்புக்கெல்லாம் வேக வைக்கும் போதே அந்த ஸ்மெல் வந்து கொஞ்ச நாளைக்கு பழகல. ஆமா, அதை சாப்பிடணும். இதுக்கு போய் குழம்பு ரசம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். இப்போ அப்புறம் வந்து ஃபுல்லா பழகிடுச்சு. இங்க வந்த அப்புறம் இந்த ரைஸா சீ, எனக்கு பாஸ்மதி ரைஸ் கொண்டாங்க அப்படின்னு. ஆனா இங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் இந்த வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க செம ஹாப்பியா இருப்பீங்களா? என்ன வேணா சாப்பிடலாம். அப்படி போய் வந்து இறங்க உடனே ஏதாவது சாப்பிட்ட ஐட்டங்கள் இருக்கா சாப்பிடணும் போல? இல்ல, நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு தான் வந்தோம். ஓகே, அவங்களே நமக்கு எல்லாம் அவங்களே உங்களை பார்த்து கவனிச்சு எல்லாம் சமைச்சு போட்டிருப்பாங்க, அதனால பிரச்சனை இல்ல. ஓகே, சோ எனிவே இப்ப ஹாப்பி, நீங்க என்ன நினைச்சாலும் இங்க என்ன வேணா செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கறதுல இல்ல. கிரேட் டெல்லிங், இப்போ இது ஆஃப் பண்ணிடுவோமா? ஓகே, சோ ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது இது ஒரு நல்ல சைட் டிஷா இல்ல இது ஒரு சாலட் மாதிரி இதை இப்படியே சாப்பிடலாமா, அதை பத்தி சொல்லுங்க டெல்லிங். இது வந்து சைட் டிஷா சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா சப்பாத்தியோட கூட நம்ம இதை வந்து சாப்பிடலாம். ஓகே, அது ரெண்டுக்கும் நல்லா இருக்கும். சாலடோட நம்ம ஹாஃப் பாயில் அது வேக வச்சதோட சேர்த்து நம்ம போட்டாதான் நல்லா இருக்கும் சாலட் சாப்பிடுறதுக்கு. ஆமா, அதனால இது அப்படி நல்லா இருக்கும். ஓகே சூப்பர். எனக்கு நான் இதுல பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்லிக்க பீஸ் பீஸா போட்டு தேவையான அளவுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. கார்லிக் கோபி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும், அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க போகுது. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே மாதிரி வேற ஏதாவது ரெசிபி நீங்க எங்களுக்காக ஷேர் பண்றீங்களா? இது வந்து நம்ம சூப் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, சூப் சொல்றேன்னு சொல்லுங்க டார்லிங். இது ப்ராக்கோலியும் நம்ம வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சிடணும். ஓகே, வேக வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில நல்லா அடிச்சுட்டு நம்ம இருப்பச்சட்டியில இது மாதிரி ஊத்திட்டு மிளகு ஜீரகத்தூள் பெப்பர் ஜீராத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் நெய் அல்லது வெண்ணெய் போட்டு நம்ம வந்து நல்லா அதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு
நம்ம இறக்கிட்டா நல்லா இருக்கும். வேணும்னா கடைசியா கொஞ்சம் ஆரமும் நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வேணா பால் சேர்த்துக்கலாம். ஓகே, வந்து கொஞ்சம் கிரீமியா சூப் மாதிரி நல்லா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. பொட்டேட்டோ வந்து குழந்தைங்க சாப்பிட்டா நல்லது. ஆமா, அது பொட்டேட்டோ எல்லாத்துக்கும் சேர்க்கறாங்க போல இருக்கு. ப்ரோக்கோலி கூட கூட சேர்க்கலாம் போல இல்ல. கேட்டா அது வந்து நல்லா கிரீமி சூப்பா கிடைக்கும். நம்ம வேணா கிரீம் பிடிச்சத வாங்கலாம். அங்க என்ன பண்ணுவீங்க ஈஜிப்ட்ல இருக்கும் போது? இல்ல அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி ஆந்திரால இருந்தோம். அது நம்ம ஏரியா தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, ஈஜிப்ட்ல நார்மலா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன? எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க வீட்ல இருந்தீங்கன்னா? நான் வந்து இந்த குக்கிங் இதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இது பண்ணேன். ஓகே, அங்க நாங்க எல்லாரும் வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபா பஜன்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ அங்கே ஒரு 30 பேர் நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணி சாயங்காலம் 7 to 8 வந்து பஜன்ஸ் நடக்கும். ஓகே, அதுக்கு இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வந்து அந்த 30 பேருக்கும் ஃபுட்டு வந்து தயாரிச்சுட்டு போய் நைட்டு எல்லாருமா அதை ஷேர் பண்ணி சாமிக்கு வச்சுட்டு சாப்பிடும். 30 கிடைக்கும் நமக்கு அப்போ. இல்லை, 30 ஜென்ஸ் நிறைய பேர் வருவாங்க. லேடிஸ் வந்து நாங்கள் இருக்கிறவங்க மாற்றி மாற்றி இந்தியாவுக்கும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இருக்கிறவங்க ஒரு 7 to 10 இல்லைன்னா ஒரு 3-4 பேர். ஸோ நாங்களே மெனு போட்டுட்டு அதை ஷேர் பண்ணிட்டு, சில சமயம் நிறைய லேடிஸ் இருந்தாங்கன்னா ஒரு டிஷ் பண்ணுவோம். ஓகே, இல்ல 2-3 பேர் இருந்தாங்களே நாங்களே ஒரு 2-3 டிஷ் வந்து பண்ணி எடுத்துட்டு போவோம். கிரேட் கிரேட் கிரேட், அது வந்து நல்லா இருக்கும். நம்ம விதவிதமா பண்ணும்போது எல்லாரோட டிஷ்ஷும் சாப்பிடும்போது எல்லாருக்குமே டேஸ்ட். அப்போ அந்த வீக்லி ஒன் டே தான் நமக்கு நமக்கான டே அப்படிங்கற மாதிரி, அதுவும் அந்த ஹவர் கணக்கு தான். ஆமா, அதுக்காக நாங்க 11:00 இருந்தே வீட்ல ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா நிறைய குவாண்டிட்டி, நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம் தான் பாத்திரம் வந்து நம்ம எடுத்துட்டு போயிருப்போம் இங்க. ஆமா, சோ அதுலயே திருப்பி திருப்பி நம்ம பண்ணும்போது நமக்கு அப்புறம் டைம் முன்னாடி வழக்கம் போல பிரேக் எடுத்துக்க போறோம். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு உமையால் காயத்ரி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்றைய ரெசிபி சால்டட் ப்ரோக்கோலி. சோ இதுல வந்து என்னன்னா, இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து சூடா டேஸ்ட் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. சிலது கொஞ்சம் ஆறி போய், இது எப்படி நம்ம சாப்பிடலாம்? சூடாவும் சாப்பிடலாம், ஆறி போனா நல்லா இருக்குமா? ஓகே, டேஸ்ட் பண்ணிடுவோமா? இதுல எடுத்துக்கலாம் தலை. நம்ம ஊர்ல வந்து கருவேப்பில கொத்தமல்லி, மோஸ்ட்லி கொத்தமல்லி தான் வந்து அதிகமா கார்னிஷ் யூஸ் பண்றது. சோ அங்க வந்து கொத்தமல்லி தானா, இல்ல இதே இது இவ்வளவுதான், இது போதும் இதுக்கு மேல? இது இப்பதான் இந்த பூண்டு பச்சை மிளகாய் இதோட வாசம் வந்து நமக்கு நல்லா இருக்கும். அந்த கொத்தமல்லி இதை வந்து ரோயின் பண்ணிடும் அதனால. ஓகே ஓகே, அதனால அது இதை யூஸ் பண்ண கூடாது. அண்ட் இதுவே நமக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த கார்லிக் சோயா சாஸ், இந்த டொமேட்டோ சாஸ், இதோட ஃப்ளேவரே வேற மாதிரி தார் மாதிரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்லிக்கை டேஸ்ட் பண்ணிடலாம். சுட சுட இருக்கு, அதடா இந்த கார்லிக் தாமா இதுக்கு பயங்கர டேஸ்ட் கொடுக்குற ஒரு விஷயம். சூப்பரா இருக்கு, எனக்கு இந்த கார்லிக் கோபி ரொம்ப பிடிக்கும். அதே ஃபீல் எனக்கு இதை சாப்பிடும்போது வருது. நெக்ஸ்ட் இப்போ ப்ரோக்கோலி டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த மசாலா போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேவைன்னு போட்டது சூப்பரா ஹெல்ப் பண்ணிருக்கு. முதல்ல கொஞ்சம் அப்படியே சப்புன்னு இருந்துக்கும் நினைக்கிறேன், கொஞ்சம் காரங்கீரம் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி. இப்ப கொஞ்சம் அதெல்லாம் போட்டு நம்ம டியூன் பண்ணதுல ஓஹோன்னு வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. அடடடா, சோயா சாஸோட புளிப்பு, நம்ம தக்காளி சாஸோட அந்த ஒரு டேங்கி அந்த ஃபீல்டு, அதுக்கப்புறம் கார்லிக், மற்ற எல்லா ஐட்டமுமே வந்து சான்ஸே இல்லை, எல்லாமே கரெக்ட் அளவா போட்டிருக்காங்க.
ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது நம்ம வந்து ஒரு ஸ்டார்டரா கூட சாப்பிடலாம் நினைக்கிறேன், நல்லா இருக்கும். ஓகே, டேஸ்டா ப்ரோக்காலி எப்படி சமைக்கணும் அப்படின்னு அருமையா காமிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் பெருசா எந்த ரெசிபியுமே நமக்கு போயிட்டு வாங்கணும், இதெல்லாம் நம்ம வீட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல. அண்ட் வெள்ளம் மட்டும் அளவோட கரெக்டா போட்டிருக்கீங்க டார்லிங். நீங்க இந்த எவ்வளவு வெள்ளம் போலாம், ஒருவேளை நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதை குக் பண்றாங்கன்னா நம்ம எப்படி அந்த அளவு சொல்லலாம், ஏன்னா மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். வெள்ளம் கூட கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இல்ல முக்கால் டீஸ்பூன் போட்டா போதும். ஓகே, நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஹாஃப் ப்ரோக்காலிக்கு. ஓகே சூப்பர். சோ வெள்ளம் மட்டும் பார்த்து போடுங்க, ஏன்னா வெள்ளமும் கரெக்டா அந்த டேஸ்ட் தெரியுது. அவங்க போட்ட அதே அளவே நீங்க போட்டீங்க அப்படின்னா யா தாறுமாறான ஒரு ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ டெய்லி மாதிரி